வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் இன் தமிழ் மோட்டிவேஷன் சேனல். உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்லையா? அப்படி இருந்தா நீங்க உங்களோட எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் இந்த புக்கோட ஆத்தர் நீல் ஃபியோரே சொல்றாரு தட் ப்ரோக்ராஸ்டினேஷன் அந்த மாதிரி ஹேபிட் அது நம்மள வேலை செய்ய விடாம தடுக்கும். ஏதாச்சும் ஒரு வேலை நீங்க செய்யாம தள்ளி போடுறீங்கன்னா நீங்க சோம்பேறி இல்லைங்க, உங்களோட கேரக்டர் தான் அந்த வேலை செய்ய விடாம தடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அதுல ஃபெயில் ஆகுறீங்க பயப்படுவீங்க, உங்களோட லோ செல்ஃப் எஸ்டீம், உங்களோட அன்கிளியர் கோல்ஸ், லோ கான்பிடன்ஸ், இது மாதிரி எல்லா விஷயம் தாங்க அந்த வேலை செய்ய விடாம உங்களை தடுக்குது. அண்ட் நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணி நம்மளோட வேல்யூபிள் டைம் சோசியல் மீடியா, போன்ல கேம் விளையாடுறது அண்ட் மற்ற ஷார்ட் டைம் பிளஷருக்காக அதை வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பட் உண்மை என்ன, எல்லா ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்தா எல்லாராவது கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க, பட் நிஜத்துல அது மாதிரி நடக்கிறது இல்ல. சோ இன்னைக்கு நம்ம இந்த நவ் ஹேபிட் புக்ல இருந்து 7 ஹேபிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதை யூஸ் பண்ணி உங்களோட லேசினஸ், உங்களோட ப்ரோக்ராஸ்டினேஷனை நீங்க தள்ளி போடுற விஷயத்த எப்படி ஒரேடியா தீர்த்து கட்டலாம்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் பிகன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேர் டஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன் கம்ஸ் ஃப்ரம். ப்ரோக்ராஸ்டினேஷன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி உருவாகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் அது ஸ்டார்ட் ஆகிறப்பே அதை அழிச்சிருது ரொம்பவே நல்லது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய தோணலனா அதுக்கான ரீசன் அந்த வேலை ரிலேட்டட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் நீங்க அந்த வேலை செய்ய போ தோத்துருக்கலாம் அண்ட் அதுக்காகவே உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நீங்க உங்களுக்கு மென்டல் பெயின் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆர் அந்த வேலை செய்யும் போது கூட இருக்கவங்களே உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். ஆர் உங்களோட பேரண்ட்ஸ், டீச்சர், பாஸ் அந்த வேலை செஞ்சதுக்காக உங்களை திட்டிருக்கலாம். சோ தட் இந்த எல்லா நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் திரும்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணுவீங்க. இப்போ நீங்க உங்களோட இம்பார்ட்டன்ட் வேலை எதுக்கு தள்ளி போடுறீங்கன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் யோசிங்க. அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஏன் வருது கேளுங்க. அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்னன்னு பாருங்க. இது மாதிரி தெளிவா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க மைண்ட்லெஸ்லி ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. செகண்ட் பாயிண்ட், கீப் ட்ராக் யுவர் டைம். ஆத்தர் சொல்றாரு, நீங்க உங்களோட டைம் ட்ராக் பண்றதுனால உங்களோட 24 ஹவர்ஸ் நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணலாமா. சோ தட் அது உங்களுக்கு ஒரு தனி கான்பிடன்ஸ் தரும் அண்ட் இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகும். நம்மளோட பிரெயின் ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெஷின். அதுக்கு நீங்க ப்ராப்ளம் கூட டைம் தந்தீங்கன்னா அது சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். நம்மளோட டைம் ட்ராக் பண்றதுனால நீங்க எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு தெளிவா புரியும் அண்ட் நீங்க டைமை தெளிவா யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டெய்லி 30 மினிட்ஸ் செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க, பட் அது பண்ண முடியாம ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணீங்க அண்ட் உங்களோட டைம் ட்ராக் பண்றதுனால உங்களுக்கு தெளிவா புரியும் தட் சோசியல் மீடியாவே நீங்க 4 ஹவர்ஸ்க்கு வேஸ்ட் பண்றீங்கன்னு. இப்போ உங்களுக்கு புரியும் தட் உங்க பிரெயின் 4 ஹவர்ஸ் டெம்பரரி பிரஷர்ல வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா 30 மினிட்ஸ் உங்களை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணலானே. சோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட 24 ஹவர்ஸ் நல்லா ட்ராக் பண்ணுங்க. எப்போ எந்திருக்கிறீங்க, சாப்பிடுறீங்க அண்ட் டிராவலிங் டைம், சோசியல் மீடியா, டிவி, கேம்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்க அண்ட் இது மாதிரி எல்லா டேட்டா வந்தது அப்புறம் அதை கரெக்டா யூஸ் பண்ணி உங்களோட டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட், சேஞ்ச் ஹவ் யூ டாக் டு யுவர் செல்ஃப். நம்மளோட ப்ரோக்ராஸ்டினேஷன் ஹேபிட் நம்மளோட இன்டர்னல் பிரெயின் கூட கனெக்ட் ஆகி இருக்கும் அண்ட் நீங்க எப்பயாச்சும் உங்க இம்பார்ட்டன்ட் வேலை செய்யும் போது உங்களோட போன் செக் பண்ணிருக்கீங்களா? அப்படி இருந்தா அதுக்கு முன்னாடியே உங்க பிரெயினுக்குள்ள நிறைய விஷயம் நீங்க பேசிருப்பீங்க. சோ தட் அந்த ஆக்ஷன் எடுக்க அது உங்களை தூண்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபுல் ஃபோகஸோட படிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டக் ஆயிருங்க அண்ட் படிச்சு நீங்க போர் ஆகிடுறீங்கன்னா நீங்க இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருங்க தட் போர் அடிக்குது, ஃப்ரஸ்ட்ரேட்டட் இருக்கு, என்னால இதை பண்ண முடியல, என்னோட மென்டல் பிரஷர் ஏறுதுன்னு சொல்லிட்டு இது அவாய்ட் பண்ணலாம்னு நீங்க யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது தான் நம்மளோட போனை நம்ம செக் பண்ணுவோம் அண்ட் அப்படியே அதுல 1 ஹவர் வேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்குதான் அது சொல்றாரு, நம்ம கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது பேஸ் பண்ணி தான் ஒரு அது அக்கார்டிங் தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்ம எடுப்போம். சோ நீங்களும் ப்ரோக்ராஸ்டினேஷன் வெளியே வருதுன்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ அது ரொம்பவே முக்கியம். நீங்க என்னால இது முடியாது, இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இப்படி சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா இது கஷ்டமா தான் இருக்கு பட் என்னால இதை செய்ய முடியும்னு சொல்லுங்க. இது கேட்க வேணா முட்டாள்தனமா இருக்கலாம், பட் ஆர்த்தோ சொல்றாரு ரெகுலர் செல்ஃப் டாக் உங்களோட ப்ரோக்ராஸ்டினேஷனை பீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா. ஃபோர்த் பாயிண்ட், கில்ட் ஃப்ரீ பிளே குவாலிட்டி ஒர்க். மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராஸ்டினேட்டர்ஸ் அவங்க உள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். இதால அவங்களோட லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை தள்ளி போட்டிருந்தாங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணுவாங்க அண்ட் அதுவே அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் தரும். என்னதான் அவங்க கேம்ஸ், சோசியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும், அதாங்க அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் தரும். இதால ஒரு கில்ட் லூப் கிரியேட் ஆகுது. ஆத்தர் சொல்றாரு ப்ரோக்ராஸ்டினேட்டர் அவங்களோட வேலையை எப்பவுமே சந்தோஷமா செய்ய மாட்டாங்க, அவங்க வேலையில அவங்க எப்பவுமே அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இருப்பாங்க. அப்போ என்னதான் அந்த வேலையை ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணி அதை தாண்டி அந்த வேலையை செஞ்சு முடிச்சாலும் எண்டிங்ல அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு ஆத்தர் சொல்றாரு ஒர்க் அண்ட் ஃபன்னை ரெண்டு தனியா வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒர்க் டைம்ல ஃபன்னுக்காக போன் யூஸ் பண்ணாதீங்க, அதுவே ஃபன் டைம்ல உங்களோட ஒர்க் பத்தி யோசிக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னாதான் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அப்படி பண்றது நல்லது இல்லங்க. இதால உங்களோட ப்ரொடக்டிவிட்டி தான் கம்மியாகும். சோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்களோட 24 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் உங்க லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக ஒதுக்குங்க அண்ட் அது கூடவே உங்களோட ஒர்க்கிங் டைமை தனியா ஒதுக்குறீங்க. சோ தட் அதுல நீங்க ஃபுல் ஃபோக்கஸோட வேலை செய்ய முடியும். நம்ம லைஃப்ல ஒர்க் அண்ட் பிளே பேலன்ஸ் எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கணும். 5th பாயிண்ட், 3 டைமென்ஷனல்
ஒரிஜினல் திங்கிங். சில டாஸ்க்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், தட் அதை ஸ்டார்ட் பண்ணவே யோசிப்போம், அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டா அது முடிக்க யோசிப்போம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நினச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் இந்த புக் எழுதப்போ அவர் நினச்சிட்டு இருந்தார் தட் இது ரொம்ப பெரிய டாஸ்க்னு. ஏன்னா இந்த ஒரு புக் எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை, நிறைய ரிசர்ச் பண்ணும், ரஃப் காப்பி ரெடி பண்ணும், எடிட் பண்ணும், பப்ளிஷர்கிட்ட போய் அப்ரூவ் வாங்கணும், ஃபைனலி ப்ரமோட் பண்ணும், இது மாதிரி நிறைய வேலை இருக்கு. ஸோ தட் நம்ம பிரெயின் இது பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நோ தான் சொல்லும். அண்ட் இதாங்க ஆத்தர் டூ டைமென்ஷனல் திங்கிங்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த எல்லா வேலையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு வேலையை தான் பார்க்கும். அதுவே த்ரீ டைமென்ஷனல் திங்கிங்கில் நம்ம இந்த பெரிய வேலையை பிரிச்சுக்கிட்டு அதுக்குன்னு கம்ப்ளீட் பண்ண டைம் செட் பண்ணி வேலை செஞ்சால் இது நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக தெரியாது. அது கூடவே இதை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஸ்டார்டிங்கில் எந்த வேலை நீங்கள் செய்யறதுக்கு யோசிச்சிங்களோ அந்த வேலையை நீங்கள் இப்போ ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், த அன்ஷெட்யூல்டு. இப்போ எல்லாரும் ப்ரோக்ரஸ்டினேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரொடக்டிவ் ஆகலாம் நினச்சிட்டு அவங்களோட வேலை எல்லாத்தையும் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருவாங்க. அது பார்க்க வேணா ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும், பட் நிஜத்தில் இது மாதிரி பாசிபிளே கிடையாதுன்னு ஆத்தர் சொல்றாரு. நம்ம ப்ரோக்ரஸ்டினேஷன் எதுக்கு பண்ணுவோம், அந்த வேலையை பிடிக்காம தாங்க அது ப்ரோக்ரஸ்டினேஷன் பண்ணுவோம். இப்போ நம்மளோட டைம்ல ப்ரொடக்டிவ் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே போனா அது நம்மளோட பிரெயின் பார்த்தா டயர்ட் தாங்க ஆகும். அண்ட் அதனால தாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அவங்களோட டெய்லி ஷெட்யூலே ஃபாலோ பண்ண முடியல, இதுல எங்கிருந்து புதுசா ஆட் பண்றது. அதுக்குதான் ஆத்தர் நம்மள அன்ஷெட்யூல் பண்ண சொல்றாரு. அப்படின்னா நம்ம அது மாதிரி ஷெட்யூல் ரெடி பண்ணணும் தட் அதுல நம்மளோட எல்லா பேசிக் ஆக்டிவிட்டியும் அதுல நோட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ எழுந்திருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்க, எத்தனை மணி நேரம் கேம் விளாட்றீங்க, எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ நேரம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி எல்லா பேசிக் ஆக்டிவிட்டியும் அதில் நோட் ஆகி இருக்கணும். அண்ட் இது ரிவர்ஸ் சைக்காலஜி மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யும். அண்ட் உங்களோட பிரெயின் இதை ஷெட்யூல் பார்த்து புரிஞ்சுக்கும் தட் இதில் ஒன்றும் புதுசாக இல்லை, நம்ம எல்லாமே டெய்லி பண்ணுறதான்னு சொல்லிட்டு எஃபர்ட்லெஸ்லி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் மிச்சம் இருக்க ஃப்ரீ டைமில் உங்களோட குவாலிட்டி ஒர்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இது உங்களை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி 7th பாயிண்ட், ப்ரிப்பேர் ஃபார் செட்பேக். நம்மளோட ப்ரோக்ரஸ்டினேஷனிலிருந்து நம்ம வெளியே வரது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ இருக்க உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ரொட்டீன், உங்களோட ஹேபிட் எல்லாம் ஏதோ ரெண்டு மூணு நாள் பண்ணதுனால வந்த ஹேபிட் இல்லைங்க, வருஷ கணக்காக அது ரிப்பீட் பண்ணதுனால வந்தது. ஸோ இதே மாதிரி தாங்க இதை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நிச்சயமாக டைம் எடுக்கணும். அண்ட் இதில் நீங்கள் நிறைய வாட்டி ஃபெயில் கூட ஆகலாம். நம்மள மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அவங்கள மாற்றணும்னு நினச்சிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க, பட் அதில் ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டா என்னால் இதை முடியாதுன்னு சொல்லிட்டு அகெயின் இந்த ப்ரோக்ரஸ்டினேஷன் லூப்பில் போய் மாட்டிப்பாங்க. அதுக்கு தான் ஆத்தர் சொல்கிறாரு, எந்த ஒரு ஹேபிட்டை அழிக்கவும் உருவாக்குறதுல நம்ம ஃபெயில் ஆகிறது ரொம்பவே காமனான விஷயம். பட் நம்ம விடாமல் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஜிம் போகலான்னு நினச்சிருப்பாங்க, பட் கொஞ்ச நாளே அதை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால சரியாக ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு அதை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வாரத்தில் 6 நாள் போகிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய வேலையாக தோணும். அதுவே நீங்கள் உங்ககிட்ட சொல்லுங்கள், நான் 2 நாளைக்கு மேலே கண்டினியூஸாக லீவ் போட மாட்டேன்னு, கொஞ்ச நாளே நீங்கள் கண்டினியூஸாக ஜிம் போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது எல்லா விஷயமும் நான் இந்த நவ் ஹேபிட் புக்கிலிருந்து கற்றுக்கிட்டேன். ஃபைனலி இந்த எபிசோட நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேர் டஸ் ப்ரோக்ரஸ்டினேஷன் கம்ஸ் ஃப்ரம். நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் அந்த வேலை செய்ய விடாமல் தடுக்கும். ஸோ தட் உங்களோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அண்ட் ப்ரோக்ரஸ்டினேஷன் ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட், கீப் ட்ராக் யுவர் டைம். நம்மளோட டைமை ட்ராக் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் தட் நம்ம இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு. தேர்ட் பாயிண்ட், சேஞ்ச் ஹவ் யூ டாக் டு யுவர் செல்ஃப். நம்ம கிட்ட நம்ம என்ன பேசுறது ரொம்பவே முக்கியம். நம்மளோட பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கும். ஃபோர்த் பாயிண்ட், கில்ட் ஃப்ரீ பிளே குவாலிட்டி ஒர்க். நம்மளோட ஒர்க் அண்ட் பிளே லைஃபை எப்பவுமே பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்பதான் அது நம்மளுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வேலையா நம்ம ப்ரோக்ரஸ்டினேஷன் தான் பண்ணுவோம். ஃபிஃப்த் பாயிண்ட், த்ரீ டைமென்ஷனல் திங்கிங். எந்த ஒரு வேலையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய வேலையா பாக்காதீங்க. அது பிரிச்சு வச்சு அதுக்குன்னு டைம் செட் பண்ணா அது ரொம்ப பெரிய வேலையா தெரியாது. அண்ட் நீங்க அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், அன்ஷெட்யூல்ட். ப்ரொடக்டிவ் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் உங்க லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. உங்களோட ஷெட்யூல்ல சிம்பிளாகவும் பேசிக்காகவும் வச்சுக்கோங்க. ஸோ தட் எல்லா விஷயமும் அதில் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. செவன்த் பாயிண்ட், ப்ரிப்பேர் ஃபார் செட்பேக்ஸ். நம்மளோட ப்ரோக்ரஸ்டினேஷன் அழிகிற ஜர்னியில் நம்ம நிறைய வாட்டி ஃபெயில் ஆகலாம். இதெல்லாம் பார்த்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா நம்ம திருப்பியும் ப்ரோக்ரஸ்டினேஷன் லூப்பில் போய் மாட்டிப்போம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க்ஸ் ஃபார் அ வேலியபிள் டைம்.